ஹாய் வர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, கரூர் மாவட்டம் நம்மாழ்வார் ஐயாவோட வானகம் தோட்டத்தில் இருக்கோம். ஸோ இந்த தோட்டத்தை போயிட்டு சுற்றி பார்த்துட்டு தான் வரோம். இதுதான் என்ட்ரன்ஸ். இப்போ நான் வந்த வழி தான் உள்ளே போனோம். உள்ளே போனோன்னே ஐயாவோட அவங்க சமாதி இருக்குது, ஐயா வாழ்ந்த வீடு இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஐயா உருவாக்குன அந்த காடு மரங்கள்லாம் இருக்குது. கிட்டத்தட்ட பார்க்கறதுக்கு அருமையான ஒரு விஷயம். இந்த இடம் எப்படி இருந்துச்சு அப்படின்னா, ஃபுல்லாக மரங்களாக இருந்துச்சு. இந்த மரங்களை வந்து உருவாக்குறதுக்கு முன்னாடி தரிசு நிலமாக இருந்துச்சு போல. இந்த தரிசு நிலங்கள்லாம் உருந்துச்சு, அதை வந்து உழுது ஒரு விவசாய நிலமாக மாற்றிருக்காரு. இந்த விவசாய நிலமானது எப்படின்னா, ஒரு இந்த இடத்த வந்து பார்க்கக்கூடிய ஒவ்வொரு விவசாயிக்கும் வந்து ஒரு முன்னுதாரணமாக நம்ம ஒரு விவசாயியாக ஜெயிக்க முடியும், மண்ணுடைய தரத்தை உயர்த்த முடியும். அதுவும் இல்லாமல் இந்த இடத்த பார்த்துட்டு போனதுக்கப்புறம் அவங்களோட வாழ்வியல், அவங்களுடைய விவசாய முறைகள் எல்லாமே மாறணும் அப்படிங்கிற முறையில் தான் ஐயா அவங்க, நம்மாழ்வார் ஐயா அவங்க இந்த இடத்த தரிசு நிலத்தை வந்து பண்படுத்தி நல்ல விளைச்சல் நிலமாக மாற்றிருக்காங்க. இன்னொரு விஷயம் என்னென்னா, இங்கே வந்து உணவு சங்கிலி அப்படின்ற முறை வந்து பின்பற்றப்படுகிறது. இங்கே வந்து எந்த ஒரு உயிரும் வந்து சுதந்திரமாக இருக்கலாம். இங்கே பேசுனதுலேருந்து ராஜா என்பவர் அப்படின்னு ஒரு அண்ணா இருந்தாங்க, அந்த அண்ணாட்ட பேசணும். அந்த அண்ணாட்ட பேசும்போது உள்ளே நாங்கள் வந்து வீடியோ வந்து எடுக்கணும் அப்படின்னா பர்மிஷன்லாம் கேட்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அது வந்து நாங்கள் இப்போதைக்கு நாங்கள் எதார்த்தமாக இருக்கிறதுனால எங்களால் இது பண்ண முடியல. பட் உள்ளே போயிட்டு நாங்கள் பார்த்துட்டு அந்த நமக்குன்னு ஒரு எண்ணங்களை ஏற்படும் இல்லையா, அந்த எண்ணங்களை பதிவாக பண்ணலாம் அப்படிங்கிறது இந்த வீடியோ. ஓ, இந்த வானகம் பொறுத்தளவுக்கு எல்லாருக்கும் சமமான உரிமை கொடுக்குறாங்க. நீங்கள் வந்து உயர்ந்தவர், தாழ்ந்தவர், இல்லை ஜாதி அமைப்புகளோ இல்லை வேறு அரசியல் அமைப்புகளோ செயல்படல, முழுக்க முழுக்க ஒரு பாமர மக்கள் எல்லாரும் இங்கே வந்துட்டாவே ஒரு யதார்த்தமான மனிதர்களாக பழகக்கூடியவங்களாக இருப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இங்கே முன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இந்த கொரோனா டயத்தில் தான் சில பயிற்சி வகுப்புகள் நிப்பாட்டி வச்சுருக்காங்க. இது முடிஞ்சோடனே பயிற்சி வகுப்புலாம் நடக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த பயிற்சி வகுப்புகள் அட்டன் பண்ணும்போது நம்முடைய வாழ்வியல் முறையும் மாறும், விவசாய முறையும் மாறும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு பயிற்சி வகுப்புங்கிறது 40 பேர் பக்கம் கலந்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பயிற்சி வகுப்புக்கு அதாவது 3 நேரம் அவங்க சாப்பாடு தங்குற செலவு எல்லாமே சேர்த்து பார்த்தீங்கன்னா, அது வந்து பெருசாக ஒரு இது மாதிரி கிடையாமல் ஒரு நன்கொடையாக ஒரு 2000 ரூபா அந்த மாதிரி சார்ஜ் பண்ணுவாங்க போல், 2000 ரூபா 2500 ரூபா. இது மூலிமா வந்து 3 நாள் பயிற்சி, அதாவது அவங்க இயற்கை உரம் தயாரிக்கிறது எப்படி, அப்புறம் மண்ணோட வகையை தெரிஞ்சுக்கிறது எப்படி, கோழி உரம் வளர்ப்பு, அதுக்கப்புறம் இந்த இயற்கை சூழலில் மரங்கள் வளர்க்குறது எப்படி, இயற்கையான முறையில் விவசாயம் பண்ணுறது எப்படி அப்படின்னு, இயற்கையான ஒரு வாழ்வியலை நம்ம எப்படி கட்டமைக்கணும் அப்படிங்கிற விஷயம், நம்ம அடுத்தடுத்து செல்லக்கூடிய பயணங்களை வந்து எப்படி அதாவது இயற்கை சார்ந்த மாற்றி அமைக்கிறது அப்படிங்கிற விஷயங்கள்லாம் நிறையா பேசணும். அப்புறம் ஐயாவோட சமாதிக்கு கூப்பிட்டு போனாங்க. ஐயா வந்து வாழ்ந்துட்டு தான் இருக்காருன்னு சொல்ல முடியும், அதுவும் ஒரு வேப்ப மரமாக அவர் இருக்காரு. இன்னைக்கு நம்மளுடைய தமிழர்களாகவே வேப்ப மரம் தான். ஸோ அந்த வேப்ப மரத்துக்கு அடியில் ஐயா அமைதியாக உறங்கிட்டு தான் இருக்காங்க. ஆனால் அவருடைய விதைச்சிட்டு போன விதைகள் வந்து வளர்ந்துட்டு தான் இருக்குன்னு சொல்லலாம், இன்னும் விதைகள் பரவிட்டு தான் இருக்குன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு நம்மாழ்வார்கள் ஐயாவோட இந்த வானகம் காடானது சிறப்பாக இருக்கு. நாங்கள் வந்து யதார்த்தமாக ஒரு வாய்ப்பு எனக்கு அமைஞ்சி, நான் எனக்கு இப்போ அந்த போர்டை பார்த்தோன்னே வானகம்னா நம்மாழ்வார் ஐயா தானே வச்சுருந்தாங்க, அவங்க தானே உருவாக்குனாங்க அப்படிங்கும்போது சரி உள்ளே போய் பார்க்கலாம் அப்படிங்கும்போது உள்ளே போனால் ஐயா ஐயாவோட இடத்துக்கு வந்தது, அவர் வாழ்ந்த இடத்த வந்து மீட் பண்ணது பார்த்தது, அவருடைய சமாதியில் ஆசீர்வாதம் வாங்கினது, அவர் வாழ்ந்த வீட்டை பார்த்ததே மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதனே சொல்லலாம். ஸோ உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும்போது கரூர் மாவட்டம் பாலவிடுதி அப்படின்ற ஒரு ஏரியா இருக்குது, அங்கேருந்து நீங்கள் ஒரு 20 கிலோமீட்டர் தள்ளி வந்தீங்க அப்படின்னா கடவுர் அப்படின்னு ஒரு இருக்குது. அந்த கடவுர் போகிறதுக்கு வழியில் லெஃப்ட் சைடு திரும்பினீங்கன்னா ஒரு அணை இருக்கும், அந்த அணைக்கு போகிற வழியில் தான் ஐயா அவங்களோட வானகம் காடு இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக வாய்ப்பு கிடைச்சுன்னா வாங்க. ஒரு காலையில் அந்த 4 மணி சொல்லுவாங்க இல்லையா, மனநிலை எப்படி அமைதியாக இருக்குமோ அது மாதிரி ஒரு அமைதியான இடமாக இருக்குது. அவர் அந்த சூழலில் நீங்கள் வந்து ஒரு 1 டே வந்து சுற்றி பார்த்துட்டோ இல்லை இங்கே ஒரு நாள் இருந்துட்டு போனீங்கன்னாவே நம்மளுடைய லைஃப் மாறும், நம்மளுடைய எண்ணங்கள் மாறும் அப்படிங்கிறது உண்மை. நான் எனக்கு போயிட்டு வந்ததுலேருந்து நான் பேசுகிறதுலேருந்து நீங்கள் புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்க. வாய்ப்பு கிடைக்கிறவங்க கண்டிப்பாக வாங்க. இது மாதிரி யதார்த்தமான ஒரு வாய்ப்புகளை பயன்படுத்தணும் அப்படிங்கிறது தான் என்னோடய ஆசை. ஸோ அடுத்து ஏதாவது பயணத்துக்கு நம்ம தயாராகும், அடுத்து வாங்க போகலாம். பாய்.